மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் ஒரு கட்டத்தில் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். சரியாக 72 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னரே உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த ஜெயலலிதாவிற்கு பின்னர் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு பின்பு முதல்வராகவும் வாய்ப்பு வரும்போது அவர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு தலையெடுக்க தொடங்கியது. இதனிடையே அதிமுக கட்சி 2 அணிகளாக பிரிந்தது. ஒன்று சசிகலா தலைமையிலும் மற்றொன்று அணி பன்னீர்செல்வம் தலைமையிலும் உள்ளது. இந்நிலையில் சசிகலாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு வழங்கிய இந்த நாள் ஜெயலலிதா இறந்து சரியாக 72வது நாள் என்பது குறிப்பிடத்தக்கது.